இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியாக இருந்தால் மட்டுமே எத்தனை தடவை விழுந்தாலும் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பவும் எழுந்து பயணிக்க முடியும் வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் பாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தேசாந்திரி அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புகள்லேருந்து நாம் கட்டுரைகளை பார்த்து இருக்கோம் அதில் ஏழு கட்டுரைகள் முடிஞ்சிருச்சு அதோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ எட்டாவது கட்டுரையான நாரைகளின் நடனம் அப்படிங்கிற கட்டுரையை தான் இந்த பதிவில் கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாரைகளின் நடனம் சுவரில் நிறைந்த எருவில் தெரிந்த விரல்கள் யார் விரல்கள் இனிமேல் நெருப்பில் எரிய போகும் விரல்கள் நான் ஜெயபாஸ்கரன் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கோடை காலத்தில் அருப்புக்கோட்டை அருகிலுள்ள நண்பரின் கிராமத்திற்கு சென்றிருந்தேன் நூறு வீடுகளுக்கு குறைவாக இருந்த ஊரின் மேற்கு பக்கம் மிக பெரிய கண்மாய் வறண்டு போயிருந்தது கண்மாயை சுற்றிலும் பருத்து உயர்ந்த மரங்கள் அதில் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று நூற்றுக்கணக்கில் விழுதுகள் விட்டு விரிந்திருந்தது ஆங்காங்கே மரநிழலில் ஆட்கள் சோர்ந்து கிடந்தார்கள் ஊரெங்கும் வெக்கை கொப்பளித்து கொண்டிருந்தது வெயில் காலத்தில் பேச்சு தானே விடுவதை அங்குதான் கண்டேன் அதையும் மீறி பேச முற்படும்போது சொல்லில் வெட்கையின் உஷ்ணம் படிந்திருப்பதையும் யாராவது கேட்டவுடன் ஆத்திரம் தானே பீறிட்டு வருவதையும் கூட காண முடிந்தது ஓலை விசிறியுடன் திண்ணையில் முடங்கிக் கிடந்த வயசாளிகள் கூட எரிச்சல் தாங்க முடியாமல் தங்களை தாங்களே திட்டிக் கொண்டிருந்தார்கள் தெருவில் நாயின் நடமாட்டம் கூட இல்லை கண்மாய்க்கரையில் இருந்த ஒரு வேம்படியில் படுத்தபடியே நாங்கள் ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்தோம் வானம் வெளிரிய ஈய நிறத்தில் இருந்தது மேகங்களே இல்லை கோடை கிராமத்தை உலர வைத்திருந்தது எங்கிருந்தோ கொக்குகளின் கூட்டம் ஒன்று தெற்கு நோக்கி பறந்து போனது அதுவரை ஆங்காங்கே நிழலில் படுத்து கிடந்தவர்கள் கொக்குகளை கண்டதும் மிகுந்த ஆசையோடு எழுந்து நின்று ஆகாசத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு வயசாளி தன் கண்களை கொண்டு கொக்கு தரையிறங்குகிறதா என்று கேட்டார் எவரிடமும் பதிலில்லை அவர் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்தபோது கொக்குகள் பறந்து போயிருந்தன ஆகாசத்தில் பறவைகளின் தடமே இல்லை திரும்பவும் அவரவர் நிழலுக்கு வந்து படுத்து கொண்டார் எப்போதாவது ஒரு பறவை கடந்து போனால் கூட யாராவது ஒரு ஆளின் தலை நிமிர்வதும் பின்பு ஏமாற்றத்துடன் அது கவிழ்வதுமாக ஒரு துக்க நாடகம் நெடுநேரம் நீண்டு கொண்டிருந்தது ஆத்திரம் தாங்க முடியாத ஒரு வயசாளி சொன்னார் கொக்கு போற வேகத்தை பார்த்தா கிழக்க எங்கேயும் தண்ணி இல்லை இந்த வருஷம் கோடமலை கிடையாதுடா சுக்கா வளரப்போறோம் பாருங்க அவர் சொன்னது போலவே அந்த கோடை மிக கடுமையாக இருந்தது பறவைகள் நீர்நிலைகளை தன் இயல்பில் கண்டுவிடுகின்றன பூமியில் எந்த இடம் இனவிருத்தி செய்ய வசதியானது என்று பறவை தேடி அலைகிறது இதற்காக பகலிரவு பாராமல் பறந்து தன் வாழ்விடத்தை கண்டு அங்கே சில காலம் தங்கி வாழ்ந்து மீண்டும் தன் பூர்வ இடம் தேடி சென்று விடுகிறது ஒவ்வொரு பறவையும் எழுதப்படாத சரித்திரம் ஒன்றை கொண்டிருக்கிறது பறவை கண்ட காட்சிகள் குடித்த நீர் கடந்த நிலப்பரப்பு யாவும் பறவையோடு முடிந்து விடுகின்றன நீரோடு மனிதர்கள் கொள்ளும் உறவை விடவும் பறவைகள் கொள்ளும் உறவு மிக நுட்பமானது தைலான் என்று ஒரு பறவை இருக்கிறது இந்த பறவை ஊரை சுற்ற துவங்கினால் மழை வரப்போகிறது என்று ஊர் மக்கள் அறிந்து கொள்வார்கள் இதனால் அந்த பறவையை யாரும் வேட்டையாடுவது கிடையாது பறவைகளை நாம் சுதந்திரத்தின் அடையாளமாக கொண்டாடுகிறோம் ஆனால் சுதந்திரமாக பறவைகள் பறக்க முடியவில்லை என்பதுதான் இதனால் வரை நாம் கண்ட நிஜம் அரிய வகை பறவை இனங்கள் வேட்டையாடப்பட்டு அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டன இயற்கையை பாதுகாக்க தவறியது விளைவாக நீர்நிலைகள் அற்றுப்போக துவங்கி பறவைகளின் வாழ்வை நெருக்கடி கொள்ள செய்திருக்கிறது வெயில் காய ஆரம்பித்தவுடன் குக்குருவான் என்ற பறவை அதை ரசிக்க துவங்குவது போல குக் குக் என்று கத்திக்கொண்டிருக்கும் குறிப்பாக கோடைக்காலத்தில் துவங்கி முதிர்வேனில் வரை இந்த பறவையின் குரலை நாம் கேட்க முடியும் வெயிலை குடிப்பது போல வெட்டுவிட்டு கத்திக் கொண்டிருக்கும் குக்குருவானின் குரலை நம்மில் பலரும் கேட்டிருப்போம் ஆனால் குக்குருவான் எப்படி இருக்கும் என்று பலரும் பார்த்து அறிந்தது கிடையாது குக்குருவான் மிக அழகான பறவை குருவி போன்றே இருக்கும் மேல்பாகம் பச்சையாகவும் அடியில் இளம் மஞ்சளும் கால்கள் லேசான சிவப்பு நிறத்திலும் இருக்கும் இடைவிடாமல் கூவும் இப்பறவை தலையை உதறி அசைப்பதை பார்க்க மிக ரம்மியமாக இருக்கும் பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கிறது எந்த பறவையும் தன் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்வதில்லை அலைந்து திரிய அழுத்துக் கொள்வதும் இல்லை பறவை வாழ்வை ஒவ்வொரு நாளும் புதிதாக சந்திக்கிறது ஒரு நாள் ஒரு மீன் கொத்தி வானில் வட்டமடித்துக் கொண்டிருப்பதை கண்டேன் ஏரியில் சலனமே இல்லை மீன் கொத்தி சரையல் என்று சுழன்று தன் அழகால் ஒரு மீனை கவ்விக்கொண்டு பறந்ததை காணும் போது ஏற்பட்ட பரவசம் எந்த ஒரு விளையாட்டின் உச்ச நிகழ்வுக்கும் நிகரானது மீன் கொத்திக்கு தண்ணீரின் ஆழம் ஒரு பொருட்டே இல்லை என்பதும் அது நீருக்குள் நீந்தும் மீனை உயரத்திலிருந்தே கண்டுவிடுகிறது என்பதும் எத்தனை வியப்பானது தியானிகள் பலரையும் விடவும் ஆழ்ந்த தியான கோலம் கொண்டவை கொக்குகள் தண்ணீரிலோ கல்லிலோ நின்றபடியே அது தனது கழுத்தை உள்மடக்கி கொண்டு அரைக்கண் மூடிய கோலத்தில் இருப்பதை காணும்போது யோகியைப் போன்றிருக்கும் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடியிருப்பது கொக்கியின் சுபாவம் இது மனிதர்களில் பலருக்கும் இருப்பதில்லை என்பதுதான் இன்றைய பிரச்சனை கர்நாடகாவின் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்து காரில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது விசித்திரமான குரல் ஒன்றை கேட்டேன் அது சைபீரிய நாரையின் குரல் என்றான் காரோட்டி சைபீரியாவைப் பற்றி என் விருப்பத்திற்குரிய ரஷ்ய எழுத்தாளர் எழுத்துக்கள் துல்லியமாக விவரிக்கின்றன கடும் பணியையும் தனிமையையும் நிரம்பிய நிலவெளி அது அங்கிருந்து வரும் பறவை ஏதோ ஒரு விதத்தில் நினைவுபடுத்துவதாக தோன்றியது இந்த பறவைகள் எங்கே போகின்றன என்றதும் அருகில் ரத்தன திட்டு என்ற இடம் உள்ளதாக சொன்னார் காரோட்டி அந்த நிமிஷமே பயணம் திசை மாறி சைபீரிய நாரைகளை தேடி ரத்தன திட்டு போவது என்று முடிவானது ரங்கனத்திட்டு திட்டு மைசூரிலிருந்து அரை மணி நேர தூர பயணத்தில் உள்ளது இது பறவைகளின் சரணாலயம் காவேரி ஆற்றின் பாதையில் அமைந்திருந்ததால் சிறியதும் பெரியதுமான நீர்த்திட்டுகள் இங்குள்ளன நான் சென்றிருந்தது ஆகஸ்ட் மாதத்தின் துவக்கம் என்பதால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறவை காட்சிகளாக இருந்தது ஒரு வினோத இசை கோலத்தை போல வேறு வேறு குரல்களில் பறவைகள் ஒலியெழுப்பிக் கொண்டிருந்தன சைபீரிய நாரைகளில் சில ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தன யுவான் ஸ்வாங் பாஹியான் மார்க்கோபோலோ என என்னை வியப்பில் ஆழ்த்திய யாத்திரிகர்கள் அனைவரையும் விட தான் பெரிய ஆள் என்பது போல அந்த சைபீரியன் நாரைகள் மரக்கிளைகளில் நின்று கொண்டிருந்தன வெயில் மங்கி இருந்தது ஒரு நாரை தன் உடலை அசைத்து நடனமிடுவது போல திரும்பியது இன்னொரு நாரை அடிக்குரலால் சப்தமிட்டது ஒரு நிமிடம் நான் மார்க்கோபோலோவை நேரில் காண்பது போல வியப்போடு அந்த நாரைகளை பார்த்தேன் எத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கின்றன எவ்வளவு பகலிரவுகள் எத்தனை விதமான நிலப்பரப்புகளை கடந்து வந்திருக்கின்றன தேசத்தின் எல்லைகளை அழித்தபடி உலகை ஒரே பரப்பாக கருதும் பறவைகளின் செயல் விருப்பத்துக்குரியதாக இருந்தது என்ன இது பூமியின் ஏதோ ஒரு மூளையிலிருந்து பறவைகள் இன்னொரு மூளைக்கு சென்று முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன இல்லை எரிபொருள் தேவையில்லை தேடுதல் மட்டுமே அவற்றை கொண்டு செலுத்துகின்றன மொழி இனம் என பிரிந்து கிடக்கும் உலகை பறவைகளும் விலங்குகளும் தான் ஒன்று சேர்க்கின்றன கிராமப்புறங்களில் சொல்லப்படும் கதையொன்று இருக்கிறது ஒரு நாள் அரசன் தன் அரண்மனையில் மிக அழகான ஒரு குரலை கேட்டான் என்ன அது என்று விசாரித்த போது எங்கிருந்தோ அந்த ஒரு பறவை நந்தவனத்தில் அமர்ந்து பாடுகிறது என்றார்கள் அரசன் நந்தவனத்துக்கு சென்று அந்த பறவையை கண்டான் அது செந்நிற கொண்டையையும் பால் வெண்ணிற உடம்புமாக இருந்தது அந்த பாடலை தான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என அரசன் விரும்பியதால் அந்த பறவையை பிடித்து வரும்படியாக காவலாளர்களிடம் ஆணையிட்டான் பறவை அவர்கள் கை அகப்படாமல் தப்பி பறந்தது அரசன் ஆத்திரமடைந்து தன் படையை அனுப்பி பறவையை பிடிப்பதற்கு எது தடையாக இருந்தாலும் அழித்துவிட்டு அதை பிடித்து வரும்படி சொன்னான் பறவை பறந்து வேறு ஊருக்கு போகிறது பிடிப்பதற்காக சென்ற சிப்பாய்கள் அந்த ஊர்களை நாசப்படுத்துகிறார்கள் பறவை அங்கிருந்தும் தப்பி தேசத்தின் எல்லையை கடந்து போய்விடுகிறது படையும் அடுத்த தேசத்துக்குள் புகுந்து நகரங்களை தீவைத்து மக்களை சூறையாடுகிறது தேசமே அவர்கள் கைவசமாகிறது பறவை தீக்காயம் பட்டு இறக்கைகள் அடிபட்டு நிறம் மாறி உயிருக்கு பயந்து ஒடுங்கி நிற்கிறது முடிவில் படைவீரர்கள் அதை பிடித்து ஒரு கூண்டில் அடைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அந்த பறவை பாடவில்லை பாடும் துன்புறுத்தவே பறவை பாடுகிறது அந்த பாட்டு இறந்து போன ஆயிரக்கணக்கான மக்களின் அழுகையைப் போலவே இருக்கிறது பறவையின் துக்க குரல் கேட்டு குற்ற உணர்ச்சிக்கு ஆளான அரசன் அதை கொன்றுவிடும்படியாக சொல்கிறான் ஒரு பறவையின் பாடலுக்காக ஒரு தேசம் பலியானது இப்படிதான் என்று கதை முடிகிறது உலகம் இப்படி அற்பக் காரணங்களால் அதிகார யுத்தம் நடத்தி கொண்டிருக்கும்போது போது பறவைகள் எல்லா இடர்பாடுகளையும் மீறி தன் வாழ்வின் பாதையில் பறந்தபடியே இருக்கின்றன எல்லாவற்றையும் விற்பனை பொருட்களாக கருதும் நமது வணிக நோக்கத்தையும் சுய லாபத்தையும் நிறுத்திவிட்டு பறவையின் இயக்கத்தை கூர்ந்து நோக்க துவங்கினால் ஒருவேளை நாம் உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடும் இந்த கட்டுரை ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை எனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு பச்சைக்கிளியை பிடிச்சி கூண்டலை அடைச்சி அதை வச்சு ஜோசியம் பார்க்குறோம் பல பறவைகளை நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கூண்டல் அடைச்சி நாம வீட்டில் வளர்க்குறோம் அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா கவனிச்சுக்கிறதா நாம் நினைப்போம் ஆனால் ஒரு பறவையோட கற்பனை எப்படி இருக்கும் வெளி உலகத்தில் பறந்து தெரியணும் நிறைய இடங்களுக்கு போய் வரணும்னு இருக்கும் அப்படியேப்பட்ட குருவியை நாம போட்டு கூண்டல் அடைச்சி அதை வந்து துன்புறுத்துறோம் அதோட சுதந்திரத்தையே பறிச்சுக்கிறோம் இப்படிதான் எனக்கு தோணுது உங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் இந்த கட்டுரை வந்துட்டு ஒரு சில மாற்றங்களை உங்க மனதில ஏற்படுத்தியிருக்கலாம் சரி நண்பர்களே ஓலை சித்திரங்கள் அப்படிங்கிற ஒன்பதாவது கட்டுரையோட அடுத்த தடவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது கொள்வது பாக்கியா வெங்கடேசன் நன்றி